हाय फ्रेंड्स, இந்த வீடியோல ஒரு இமேஜ் எப்படி PDF-ஆ கன்வெர்ட் பண்றது அப்படினு பார்க்கலாம். प्रीवियस வீடியோல ஒரு ஹேண்ட்வொர்க்ஸ் ஹேண்ட்ரைட் மூலமா ஒரு பேப்பர் ஃபார்மட்ல உள்ள ஒரு டெஸ்ட்டை எப்படி நம்ம PDF-ஆ கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ சிம்பிள்ல அந்த லிங்க் கொடுத்திருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருப்பேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த அடாப் ஆக்ரோபோட் ரீடர் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட PDF கிரியேட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற இமேஜ் எல்லாத்தையுமே இந்த ஆப் மூலியமாக தான் நம்ம PDF-ஆக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ஃபார்மேட்டில் ஒரு ஆன்சர் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆன்சர் ஷீட்டை எடுத்துட்டிங்கன்னா அது நம்ம நார்மல் ஃபோனில் இருக்கக்கூடிய கேலரியில் சேவ் ஆயிரும். அந்த இமேஜை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இமேஜ் இருக்குது. நான் பேப்பரில் எழுதியிருக்க ஒரு இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்தேன். அந்த இமேஜ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லார் மொபைல்லையுமே ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு கூகுள் சென்ஸ் லென்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதுதான் அந்த ஆப்ஷன். ஆக்சுவலி இது வந்து என்னென்னா கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து புதுசாக ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுதான் கூகுள் லென்ஸ். இதை யூஸ் பண்ணி பேப்பரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கில் நம்ம என்ன பண்ணலாம், PDF-ஆக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் இருக்குது, கீழே பார்த்துட்டிங்கன்னா நாலு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு டாட் வச்ச மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து கூகுள் லென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மேஜிக் ஆகும். பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எழுதியிருக்க டெஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். மேலே வரைக்கும் ஃபுல்லாக ஃபுல் லென்த்தியாக நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு காப்பி டெஸ்ட்டு காப்பி டு கம்ப்யூட்டர்னு கீழே ரெண்டு ஆப்ஷன் வரும். காப்பி டெஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளிப்போர்டில் காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ண இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில், அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். அதில் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் நேம் கேட்கும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃபைல் நேம் ஏதாவது கொடுத்துக்கலாம். இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும். சாம்பிள் ஃபைல் பார்த்துட்டிங்களா இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிரும். இப்போ இதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. போல்டு, இத்தாலிக்கு, அண்டர்லைனு, ஏ சிம்பிள் போட்டெலாம் ஆப்ஷன்ஸ் வருது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அது எப்படின்னா இப்போ வந்து இந்த டெஸ்ட்டை ஜஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் மேலேவே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து செலக்ட் ஆல் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். போல்டு கொடுத்தோம்னா அந்த டெஸ்ட் அப்படியே போல்டாக மாறிடும். இதுக்கு கலர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இதை செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கீழே உள்ள ஆப்ஷனே ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுலேயும் டெஸ்ட்டு கலர்னு வரும், அதில் நம்ம கொடுக்குற கலர் அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டுக்கு கலர் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நம்ம பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். பேக்ரவுண்ட் கலர் தேவைனா கூட நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை, இந்த டெஸ்ட் கலர் வச்சு லாங் கிளிக் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் கலரில் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் நிறைய கலர்ஸ் வரும். இதுலேயும் நமக்கு தேவையான கலர்ஸை நம்ம கொடுத்துக்க முடியும். அது மாதிரி பேக்ரவுண்ட் கலரில் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வரும். இதுலேயும் தேவையான கலர்ஸை நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ இந்த ஆல் மினிஸ்டர்ஸ் இந்தியா அப்படிங்கிறது மட்டும் அண்டர்லைன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அண்டர்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையான எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதில் டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலான்னா சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ரைட் சைடில் ஒரு ஐ சிம்பிள் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF ஃபார்மெட்டில் நீங்கள் எப்படி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். க்ரியேட்டிங் PDF-னு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா PDF-ஆக க்ரியேட் ஆகும். பார்த்தீங்களா, சேம்பிளுங்கிற ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதை நீங்கள் ஷேர் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் ஓப்பன் கொடுக்கும்போது அடாப் ஆக்ரோபோட் இன்ஸ்டால் பண்ண சொன்னது. அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக அடாப் ரீடரில் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஓப்பன். பேப்பர் ஃபார்மெட்டில் ரைட் பண்ண டெஸ்ட்டை நம்ம ஆட்டோமேட்டிக்காக PDF-ஆக கன்வெர்ட் பண்ணுற ப்ரொசீஜர் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.